அன்பானவர்களுக்கு வணக்கம். நான் உங்க பாஸ்கரன் பேசுறேன். சிறைக்குள் வைரமுத்து சிக்க வைத்த முரட்டு, நீங்க நினைக்கிற மாதிரியில முரட்டு கவிதை பாய்ந்த புகார். இந்த வீடியோல நம்ம வைரமுத்து ஜி இருக்காரு இல்லைங்களா, அவரை பத்தி தான் பேச போறோம். என்னையா இது, நம்முடைய வைரமுத்து அவர்களுக்கு வந்த சோதனையை பாத்தியாயா, கள்ளிக்காட்டு இதிகாசத்தை போட்டு கண்ட மேனிக்கு துவைக்கிறாங்க பாத்தியாயா அப்படின்ற மாதிரி வைரமுத்து அவர்களுக்கு எதிராக சமூக வலைதளங்கள் முழுக்கும் எக்கச்சக்கமான நபர்கள் கருத்துக்களை வந்து பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. பாத்துக்க, இவங்க எல்லாம் கவிதை எழுதி தான் நாட்டை திருத்த போறாங்க. எந்த மாதிரி எழுதி வச்சிருக்காரு பாரியா, எவ்வளவு கேவலமா எழுதி வச்சிருக்காரு பாரியா அப்படின்ற மாதிரி அவர் ரீசெண்டா எழுதிய ஒரு பாடலுக்கு எதிராக குழந்தைகள் நல ஆணையத்துல புகார் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே பாடகி சின்மையை அவர்கள் வைரமுத்து வந்து என்ன சுவிட்சர்லாந்துல வச்சு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாரு அப்படின்றதுக்காக ஒரு புகார் கொடுத்துருந்தாங்க. அவங்க மட்டும் இல்லாம 18 பெண்கள் வந்து அவர் மேல புகார் கொடுத்துருந்தாங்க. பாத்துக்குங்க, மனசு மேல எத்தனை பொண்ணுங்க அள்ளி அள்ளி புகாரா கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வைரமுத்து அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே எனக்கு அந்த டைம்ல சின்மை அவர்கள் புகார் கொடுத்த சமயத்துல நான் அவருக்காக ஒரு அழகான அற்புதமான ஒரு கவிதை வந்து எழுதியிருந்தேன். அந்த கவிதையை வந்து உங்ககிட்ட இப்ப நான் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஓ, நம்ம பிளாஷ்பேக் அப்படின்னா நம்ம மேலதானே பார்க்கணும். சரி, மேல பார்ப்போம். 1000 தான் பொய் சொன்னேன், அழகழகாய் அழகழகாய் உசார் பண்ணேன். 1000 தான் பொய் சொன்னேன், அழகழகாய் அழகழகாய் உசார் பண்ணேன். அப்பாளிக்கு இப்பாளிக்கு என்று பிரித்து அனைத்தையும் பண்ணேன். அழகழகாய் சின்ன சின்ன மை வைத்தேன் அவளுக்கு இந்த மாப்பு. அழகழகாய் சின்ன சின்ன மை வைத்தேன் அவளுக்கு இந்த மாப்பு. இந்த சின்ன மையை எனக்கு வைத்தாலே பெரிய பொதுவாய் எந்த ஒரு வேலையையும் பக்குவமாய் பவித்திரமாய் பயிற்சி இல்லாமல் செய்ய முடியாது. என்னுடைய வேலை பாடல் எழுதுவது, என்னுடைய வேலை பாடல் எழுதுவது. அதற்காக நான் பயிற்சி எடுத்ததை தவறாக புரிந்து கொண்ட இந்த சின்ன மையை என்னை பற்றி அவதூறு பரப்புகிறார். சுவிட்சர்லாந்திலே 2005 சுவிட்சர்லாந்திலே நான் கட்டிப்பிடி கட்டிப்பிடிடா கனாலா கண்டபடி கட்டிப்பிடிடா தும்பச்சக்கஜும் தும்பச்சக்கதும் தும்பச்சக்கஜும் அந்த பாடலை என்னுடைய அறையிலே அமர்ந்து எழுதி கொண்டிருந்த பொழுது எனக்கான ஒரு பயிற்சி தேவைப்பட்டது. அதற்காகத்தான் நான் அவரை அழைத்தேன். கூடி கொஞ்சம் கொழாவி அந்த பாடல் எழுதலாம் என்ற ஒரு எண்ணமே தவிர வேறு எந்த தவறான எண்ணமும் எனக்கு கிடையாது. வேற எந்த ஒரு தவறான எண்ணமும் எனக்கு கிடையவே கிடையாது. இந்த 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 கவிதை தான், இந்த கவிதை முழுக்க முழுக்க நான் தான் எழுதியிருக்கேன். பட் கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. அடுத்த முறை இன்னும் பெட்டரா எழுத வந்து ட்ரை பண்றேன். சரி, இந்த வீடியோல எதனால வைரமுத்து அவர்கள் மேல திடீர்னு போயிட்டு குழந்தைகள் நல ஆணையத்துல புகார் கொடுத்துருக்காங்க, அப்படி அவர் என்னதையா எழுதினாரு, அதுல என்னதையா இருக்கு, என்ன மாதிரியான பாடல்யா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா நான் ஒவ்வொன்றா வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். மறக்காம வைரமுத்து ஜி அவர்கள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் அது எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, கமெண்ட் பாக்ஸ்ல போற போக்குல வந்து தட்டி விட்டுட்டு போங்க. ஒருவேளை அவருடைய பிரியர்கள் அவரை சார்ந்தவர்கள் வந்து அதை பார்த்தாங்கன்னா படிச்சுட்டு எங்கேயாவது ஒரு கல்வெட்டு பக்கத்தில் போயிட்டு உக்காந்துக்கிட்டோம், அவருடைய அருமை பெருமையை வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, இப்போ நம்ம விஷயத்துக்குள்ள வருவோம். ரீசெண்டா நம்முடைய வைரமுத்து ஜி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நாட்படு தேரல் அப்படின்ற தலைப்பின் கீழே 100 பாடல்களை வந்து உருவாக்கியிருக்காப்பல. அதுலேயும் குறிப்பாக 100 இசையமைப்பாளர்கள், 100 இயக்குநர்கள், 100 பாடகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாகுபலியே மிஞ்சக்கூடிய அளவுக்கு அதி பிரம்மாண்டமான அளவுக்கு உருவாக்கியிருக்காப்பல. என்ன உருவாக்கி என்னத்தை பண்ணுறது, இப்போ போகிற போக்கில் சின்ன பசங்களாம் பொசுக்குன்னு துப்பக்கூடிய அளவுக்கு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறது என்னுடைய மைண்டுக்கு கேட்குது. எங்கிட்ட சொல்லி என்னத்தை பண்ணுறது, வைரமுத்து சார்கிட்ட போய் சொல்லுங்கள். அதில் இப்போ ரீசெண்டாக வந்து ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு பாடலாக வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அவருடைய யூடியூப் சேனல்லையும் ஒரு சில இங்கே இருக்கக்கூடிய ஒரு சில ஊடகங்கள்லையும் அந்த பாடல் வந்து ஒவ்வொன்றா வெளியாச்சு. April 18 தான் முதல் பாடல் வந்து வெளியானது. அதற்கு பிறகு சில தினங்களுக்கு முன்பு இப்போ ரீசெண்டாக ஒரு பாடல் வந்து வெளியாகிருக்கு. அந்த பாடல் தான் ஒட்டு மொத்தமாக வைரமுத்து அவர்களுடைய 100 பாடல்களுக்கும் 100 ஆப்பு சுருக்கக்கூடிய அளவுக்கு இருந்துட்டு இருக்கு. அதுலேயும் அந்த பாடலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பெண், அதாவது ஒரு 15 வயசு 16 வயசு ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா
ஒரு 50 வயது 60 வயது ஆளை வந்து லவ் பண்ணுற மாதிரி ஒரு பாடல். அந்த பாடலுக்கு மனுஷன் வந்து அப்படியே உட்காந்து யோசிச்சு செதுக்கியிருக்காப்பில் ஒவ்வொரு வரியும் படிக்கும்போது அப்படியே நாட்டி நரம்பலா அப்படி வெறியா ஏறுது அப்படின்னு தான் சொல்லணும். என்னத்த சொல்றது, அதில் குறிப்பாக அவர் எழுதிய அந்த வரிகளில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான வரிகள், மிக மிக கேவலமான அளவுக்கும், ரொம்ப என்ன சொல்றது, ஒரு ஒரு சமூகத்தை வந்து கெடுக்கக்கூடிய அளவுக்கும், குழந்தைகள் மீது பெரியவர்களுக்கு இருக்கக்கூடிய மரியாதையும், பெரியவர்கள் மீது குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய மரியாதையும் குழி தோண்டி புதைக்கக்கூடிய அளவுக்கு இருந்துட்டு இருக்கு. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா, வயதால் நாம் வாழ்வு முடியுமா, வாய்மொத்தம் வயது அறியுமா, மனுஷனுக்கு பார்த்தீங்களா வாய்மொத்தம் வயது அறியுமா, அது மட்டும் இல்லாமல் என் வாழ்வில் தந்தை இல்லையே தந்தை போல் கணவன் வேண்டுமே அப்படின்ற மாதிரி எழுதியிருக்காப்பில் பார்த்துக்குங்க. நீங்களே படித்து இது எல்லாத்தையும் எங்கேயாவது ஒரு ஒரு கல்வெட்டில் வந்து எழுதி வச்சுருங்க. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா, ஆணும் பெண்ணும் சேர்வது ஆசை போக்கில் நேர்வது. சரி விடுங்க, இதை கூட விட்டுருங்க, அடுத்த லைனுக்கு வாங்க. இதுதான் மிக முக்கியமான லைன். என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஆளி ரொம்ப மூத்தது ஆறு ரொம்ப இளையது, ஆறு சென்று சேரும்போது யாரு கேள்வி கேட்பது அப்படின்ற மாதிரி ஒரு என்னத்தை சொல்கிறது பாடல்களில் வந்து இரட்டை அர்த்தங்கள்லாம் வந்து இருக்கும். பட் இந்த மாதிரி ஒரு 16 வயது பெண் வந்து ஒரு 50 வயது 60 வயது பெண்கள் ஒரு நபர் மேலே வந்து ஒரு காதல் கொண்ட மாதிரியும், அவங்க ரெண்டு பேரும் காதல் பண்ணுற மாதிரியுமான ஒரு வரிகளாக இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள், நம்ம ஒத்துப்போமா, நம்ம வீட்டில் ஒரு என்னுடைய தங்கையோ இல்லை யாரோ ஒருத்தர் 16 வயசு ஒரு பெண் பார்த்தீங்கன்னா ஒரு 60 வயது மதிக்கத்தக்க ஒரு ஆணின் மீது காதல் கொண்டா அது நம்ம தான் ஒத்துக்குவோமா, நம்மளுடைய கலாச்சாரம் தான் அதை ஏற்றுக்குமா? பட் இந்த ஒரு பாடல் மூலமாக இவங்க இது போன்ற ஒரு கலாச்சாரத்தை திணிக்க பார்க்குறாங்களோ அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுந்துட்டுருக்கு. இதை வந்து இங்கே இருக்கக்கூடிய எந்த ஒரு என்ன சொல்கிறது வம்படியாக வந்து நாங்கள் வந்து பெண்களுக்கான காவலர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்ணிய வியாதிகளோ இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்களோ யாருமே வாய் திறந்து கேள்வி கேட்காம தான் இருக்காங்க. பல மகளிர் அமைப்புகள்லாம் எங்கே போய் தலைமறைவாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரியல. அந்த மாதிரியான ஒரு ஒரு பாடலை வந்து எழுதியிருக்காப்புல அந்த பாடல்களில் இடம் பிடிச்சிருக்கக்கூடிய வரிகள் ரொம்ப மோசமான வரிகளாக இருக்குது, கலாச்சாரத்தை கெடுக்கக்கூடிய வரிகளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வைரமுத்து அவர்கள் மேலே குழந்தைகள் நல ஆணையத்தில் வந்து புகார் கொடுத்துருக்காங்க. அந்த புகாரின் அடிப்படையில் அவர் மேலே வழக்கு பதிவு பண்ண போகிறாங்களா, இல்லை வழக்கம் போல் அதையும் தடவி விட போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. பட் இது போன்ற பாடல்கள், இது போன்ற வரிகள் நம்முடைய கலாச்சாரத்தினுடைய நம்முடைய கலாச்சாரத்தை அப்படியே குடிதோண்டி புதைக்கும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஏற்கனவே இங்கே இருக்கக்கூடிய கவிஞர்கள் அப்படின்ற போர்வையில் என்ன மாதிரியான பாடல்களை வந்து உருவாக்கி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். நம்முடைய இளைய சமூகத்தையும் நம்முடைய மாணவர்களையும் நம்முடைய இங்கே இருக்கக்கூடிய மக்களையும் வந்து கெடுக்கக்கூடிய அளவுக்கு தான் பல பாடல்கள் தொடர்ந்து உருவாக்கிட்டு இருக்கு. அதில் இப்போ ஒரு ஒரு சின்ன பெண் வந்து ஒரு 50 வயது மதிக்கத்தக்க ஒரு நபரை வந்து லவ் பண்ணுறாங்க, ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்க அப்படின்றத அழகாக வந்து சொல்லியிருக்காப்புல, எந்த அளவுக்கு அழகாக சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய லட்சணம் அவருடைய வரிகள்லேயே வந்து தெரிஞ்சிட்ருக்கு. பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. குறிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் என்ன மாதிரியான நபர்களை வந்து பிரபலப்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஜிபி முத்து அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு நபர் பார்த்தீங்கன்னா சொல்கிறதுக்கு கூட அசிங்கமாக ஜாமான் சங்கம் ஜாமான் நலச்சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்களை பதிவு பண்ணிக்கிட்டு ரொம்ப கேவலமாக அசிங்கமாக வந்து பேசிகிட்டு இருக்காப்புல. அவரை வந்து கொண்டு போயிட்டு அவருக்கு அவார்டு கொடுக்கறது, அவரை வந்து மேலே ஏற்றி மக்கள் மத்தியில் வந்து அவருக்கு அவருடைய முகத்தை வந்து காட்டுறது அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான ஊடகங்கள் வந்து அவங்களுடைய வேலையை காட்டிட்டு இருக்காங்க. அப்பேற்பட்ட நபர்களை வந்து கொண்டு போய் ஊடகங்கள் காட்டுவதன் மூலமாக நம்முடைய கலாச்சாரம் இன்னும் தான் கெட்டு போகும் அப்படின்றது இவங்களுக்கு நல்லாவே தெரியும். இவங்களுடைய இவங்களுடைய சேனலுடைய வருமானத்துக்காக அப்படி பண்ணிட்டு இருக்காங்க. அதே போலதாக இருக்கக்கூடிய பாடலாசிரியர்களும் கலாச்சாரமாவது கன்றாவியாவது என்ன கருமத்தை நம்ம பாடி வச்சா நமக்கு காசு வருதா, அது போதும், நம்முடைய பாக்கெட் ரொம்ப தான், அது போதும், எவன் எவ்வளோ எடுத்துகிட்டு போனால் நமக்கு என்ன அப்படின்ற மாதிரி தான் பாடல்கள் வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க.